நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்து ஆலோசனை நடத்துமாறு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். 40 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பின் போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகளுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்குமாறு ஆளுநரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ஆளுநர் உடனான முதலமைச்சரின் சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆளுநர் முதலமைச்சர் சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, 10 சட்ட முன்வடிவுகளை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி, விஜயபாஸ்கர் மீதான வழக்குகள் குறித்த கோப்புகளுக்கு ஆளுநரிடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நிலுவையில் உள்ள 49 கோப்புகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம், நீதித்துறை இவற்றில் மிகுந்த மரியாதையும் மதிப்பு வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் தமிழ்நாடு மேலக ஆளுநர்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று மாலை அவரும் 4 அமைச்சர்களும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி ஆளுநரை அவருடைய மாளிகையிலே சந்தித்தோம். 21 மசோதாக்கள் இன்றைக்கு தமிழக அரசாலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 10 மசோதாக்கள் ஆளுநர் அவர்கள் ஐ வித்ஹோல்ட் அசென்ட் என்று சொல்லி அந்த மனுக்களை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார்கள். உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி 2வது முறையாக அந்த 10 சட்டங்களையும் சட்ட முன்வடிவுகளையும் நிறைவேற்றி மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த 10 சட்ட முன்வடிவுகளையும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு சில சந்தேகம், அதாவது யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 66 என்று சொல்லி ஆர்டிகிள் 7 அதாவது 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்டில் என்ட்ரி 66 இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியுள்ளார்கள். அதை நாங்கள் இன்றைக்கு பேசுகிற பொழுது முதல் முறையாக நீங்கள் அனுப்புகிற பொழுது அதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அதற்கான விளக்கங்களை தந்து அனுப்பியிருப்போம் என்கின்ற தகவல்களை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம். மீதமுள்ள 8 மசோதாக்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்களே கேட்டுக்கொண்டவே அவை அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மசோதாக்களை ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் சித்தாபையிலும் யூனிவர்சிட்டிஸுடைய தனியார் பல்கலைக்கழக சட்ட முடிவை அனுப்பியிருக்கிறார். ஆக 20 மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 1 மசோதா மட்டும் இன்றைக்கு ஆளுநரிடத்தில் வேளாண் விளைபொருள் சட்டம் அந்த சட்டம் மட்டும் இன்றைக்கு முன்னுடிவு மட்டும் ஆளுநரிடத்தில் இன்றைக்கு நிலுவையில் உள்ளது. இது 1வது பகுதி. 2வது பகுதியாக இன்றைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் மீது சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்காக அனுப்பப்பட்டு பல மாதங்களாக திரு கே சி வீரமணி அவர்கள் மீது 15 மாதங்களாகவும் விஜயபாஸ்கர் மீது 7 மாதங்களுக்கு மேலாகவும் அந்த கோப்புகள் நிலுவையிலே உள்ளன. எனவே அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு தீர விசாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட விளக்கங்களையெல்லாம் அரசு தந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லி அதற்கான அனுமதியையும் மேதகு ஆளுநரிடத்தில் கேட்டிருக்கின்றோம். அத்தோடு இல்லாமல் ப்ரீமெச்சூர் ரிலீஸ், முன்கூட்டி விடுதலை, அந்த முன்கூட்டி விடுதலைக்காக பேரறிஞர் அண்ணாவுடைய 115வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 112 கோப்புகள் முதல் கட்டமாக அனுப்பப்பட்டன. அதில் 70 கோப்புகளில் 68 பேருக்கு விடுதலைக்கு அனுமதி தந்து 2 பேருடைய விடுதலை மட்டும் ரத்து செய்து 70 கோப்புகள் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 42 முன்விடுதலை கோப்புகள் ஆளுநரிடத்திலே இருக்கின்றன. இன்னும் 7 முன்விடுதலை கோப்புகள்
நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அந்த மனு கோப்புகள் பரிசீலிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு முன்கூட்டி விடுதலை தர வேண்டும் என்று பிரிமெச்சூர் ரிலீஸுக்காக சொல்லப்பட்டது. எனவே அந்த மனுக்கள் இன்றைக்கு அந்த சேர்த்து 49 நிலுவையில் உள்ளன. அதற்கும் விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த 4 கோரிக்கை அடுத்ததாக தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக 4 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள், 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். எனவே அதற்கான விளக்கங்களையும் இன்றைக்கு சொல்லி அதற்கான ஒப்புதல்களையும் விரைந்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இவற்றையெல்லாம் மனுவாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரிடத்தில் தந்திருக்கிறார்கள். துறை அமைச்சர்கள் நாங்கள் அதை பற்றி ஆளுநரிடத்தில் எடுத்து சொல்லி வந்திருக்கோம். இந்த 10 பில்லும் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்ற தகவல் இப்போதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் சார். இப்போ வந்து இதுக்கு குடியரசுத் தலைவர் கமிஷனர் தகவல் இப்போதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைங்க, அனுப்புறதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிச்சு, அனுப்புறதுக்கு பிறகு இது அனுப்பப்பட்டது என்பது சொல்லியிருக்கிறார். முதல்ல அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்து 2.5 வருஷம் சென்று தான் 2 பில்லு இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 20 வருஷத்தில் 22 வருஷத்தில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். 60 அப்போ அவர் திருப்பி அனுப்புகிறாரு, நாம் உடனே ஸ்பெஷலாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் தலைமையில் அசம்பிளியை கூட்டி அந்த பில்லை அனுப்புகிறோம். அது பவர் வந்து கவர்னருக்கு தான் உண்டு, அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டி பில்ஸு கான்ஸ்டியூஷனுக்கு 1950 கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, அதுக்கு முந்தின பில் ஏதாவது இருந்தால் அனுப்பலாம், இது வந்து அப்படி இல்லை. அதனால் உங்களுடைய பவரை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பினா லேட் ஆகும், ஏன்னா அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் அங்கே போய் வர லேட் ஆகும். இது அரசுக்கேன்னு கேட்டுரும். இவ்வளோதான் தவிர வேற ஒன்று, மற்ற பில்லு எல்லாம் அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அந்தந்த அமைச்சர்கள் வந்த சட்டத்துறையில் அவர் சர்வீஸ் கமிஷனு எல்லாம் அவங்க அந்தந்த அமைச்சர்கள் சொன்னாங்க. எல்லா விவரங்கள் கேட்டு எல்லா பில்லையும் நாங்கள் தான் முதலமைச்சரும் சம்மந்தமாக எல்லாத்தையும் அவர் மனுவாக கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பேசி அவங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே கவர்னருடைய விருப்பம் அப்படிங்கிறது எங்களுக்கு. பெரும்பாலான பில் எல்லாமே வந்து உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் தான். அதை வந்து இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு திருப்தியோ இல்லை நம்பிக்கைக்குரியதாக உங்களுக்கு இருக்காங்க? இல்லை, அதாவது 10 பில்லு தான் அதில் உயர்கல்வித்துறைக்கு, மற்றதில் வேளாண்மைத்துறை இருக்குது, சட்டத்துறை இருக்குது, சர்வீஸ் கமிஷன் இருக்கு சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்குற சர்வீஸ் கமிஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்க பவரில் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது இல்லைன்னு தான் நம்முடைய வாதம். சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு, திருப்பி அனுப்பினா கன்ஸ்டியூஷன் படி நீங்கள் கையெழுத்து போடணும், உங்களுடைய அதிகாரத்தை நீங்களும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். ஒரு சுமூகமான சந்திப்பா இருக்கணும்ன்றதா அறிவுறுத்தி இருந்தாங்க, இந்த சந்திப்பு ஒரு சுமூகமான சந்திப்பா இருக்கிறது நடக்குமா? அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர், அது இரண்டுமே இன்றைக்கு இந்த சந்திப்பில் தெளிவாக தெரிந்தது. சந்திப்பு சுமூகமாக இருந்தது, விடை எப்படி வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இந்த சந்திப்பு நல்லா நடந்திருக்கு சந்திப்பு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைக்க